புத்தகம் 10 ஆம் அதிகாரம். அப்படியே என் கூடவே கொஞ்ச நேரம் அப்படியே டிராவல் பண்ணுங்க பார்க்கல. இந்த வசனத்தோடு அப்படியே நம்ம டிராவல் பண்ணுவோம், எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கல. 1 கொரிந்தியர் 10:5 வாசிச்சிட்டோம் இல்லையா? வெரி குட். இப்ப 6 நம்ம வாசிக்கலாம், 6 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன் தேவன் அவர்கள் பேரில் பிரியமா இல்லை? ஏன் அவர்கள் பெற்ற வாக்குகளை அவர்கள் தங்கள் வாழ்வில் அடையாமல் போனார்கள்? 6 சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். என்ன ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா தான், எப்ப பார்த்தாலும் சோத்திரம் தான். எங்க மச்சான் கூப்பிடறாருன்னு சொல்லிட்டு விக்கிரகத்தை போயிட்டு வணங்கிட்டு வந்துட்டாங்களாம். அவன் மாமா சொல்றாருன்னு தாயத்தை போய் கட்டிட்டு வந்துட்டாங்களாம். பெரியப்பா சொன்னாருன்னு இடுப்புல ஒன்னு கட்டிக்கினாங்களாம், காலில் ஒன்னு கட்டிக்கினாங்களாம், கையில ஒன்னு கட்டிக்கினாங்களாம், விக்கிரக படைகளுக்கு தங்களை அர்ப்பணிச்சாங்களாம். இங்கேயும் கொஞ்சம் ஓட்டிக்கின்னு இருப்போம், அங்கேயும் கொஞ்சம் ஓட்டிக்கின்னு இருப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே இடத்துல உறுதியா இருங்க, ஒரே இடத்துல உத்தமமா இருங்க. இந்த ஒரு தேவன் போதும் உங்களை காப்பாற்ற, இந்த ஒரு தேவன் போதும் உங்களை சுமக்க, இந்த ஒரு தேவன் போதும் உங்களை உயர்த்த, இந்த ஒரு தேவன் போதும். இந்த யெகோவா தேவன், ஒரு தேவன் போதும் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்வில் செய்வார். யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் சாபத்தீட்டான விஷயங்களை வீட்டுக்குள்ள அவங்க உடைமைகளுக்குள்ள வச்சுக்கிட்டதுனால பல வகையான நிந்தைகளை அனுபவித்திருந்தார்களாம். அது நீக்கப்பட்ட பிறகுதான் ஆசீர்வாதம் வந்ததாம். இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணிக்கிறாங்க, ஆர்ச்சர்ச்சுக்கு வராங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், குழந்தை அடிக்கடி சிக்காயிருதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்களாம், சர்ச்சுக்கும் வந்து ஜெபம் பண்ணிக்கிறாங்களாம், பள்ளி வாசலுக்கும் போயிட்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்துங்க, கர்த்தருக்கு மாத்திரம் அடிபணியுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் உங்கள் உணர்வையும் உடலையும் ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் திடீர் என்று உலக சிநேகத்தோடு இணைக்கப்பட்டு விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளோடு ஐக்கியம் பெற்று நல்லா இருக்கிற பிள்ளைங்க தான் திடீர்னு குங்குமத்தை வச்சுக்குதுங்க, பொட்டை வச்சுக்குதுங்க. அவங்களோடு சேர்ந்து இவங்களும் விக்கிரக வழிபாடுகளுக்குள்ள செல்லுதுங்க. அவர்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க இச்சித்த மாதிரி நீங்க இச்சிக்காதீங்க, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாவற்றிலையும் பங்கெடுக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது, சாபமாய் மாறிவிடும். அநேக தாய் தகப்பனருக்காக நான் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன், அவர்கள் நல்லா ஜபிச்சவங்க தான், விசுவாசத்துல இருந்தவங்க தான், பிள்ளைகளை ஏனோ என்று தெரியவில்லை, அப்படியே விட்டுட்டாங்க. பிள்ளைங்க அப்படியே போதுங்க, விக்கிரக வழிபாடுகள் செய்யக்கூடிய நண்பர்களோடு சிநேகங்கள் ஆகி நட்பு வைத்து பாசம் வைத்து ஐக்கியம் வைத்து அவங்களோட கூடவே ஐக்கியம் ஆயிடுதுங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு அது மிகவும் அருவறுப்பான ஒரு விஷயம். ரெண்டு கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எங்க கைகள் எங்க உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நாங்க மட்டும் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளையின் பிள்ளைகளும் எங்கள் முழு தலைமுறைகளும் ஆண்டவரே, யெகோவா தேவனே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, உங்களை மட்டும்தான் நாங்க நமஸ்கரிக்க வேணும், உங்களை மட்டும்தான் நாங்க ஆராதிக்க வேண்டும். அந்நிய தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளும் எங்கள் கைகளை நாங்க உயர்த்த கூடாது, அந்நிய தேவனை ஒரு நாளும் நாங்க நமஸ்கரிக்க கூடாது, அந்நிய தேவர்களை ஒரு நாளும் நாங்க ஆராதிக்க கூடாது. வாதம் வந்தா என்ன, வியாதி வந்தா என்ன, இஸ்ரவேல் தேவன் இல்லையா, குணமாக்குகிற பரிகாரி இல்லையா, குறுக்கேக்க போறது, மந்திரவாதிங்க கிட்ட போறது, மாயாஜால வித்தங்கள் பண்ற இடத்துக்கெல்லாம் போகிறது. நான் சொல்லுகிறேன், எல்லாம் சாபமாகவே மாறுகிறது. அழிக்கப்பட்டார்கள் என்று வேத வாக்கியம் தெளிவாக போதிக்கிறது. கண்களை மூடு, இதயத்துல கைகளை வச்சு நம்ம ஜெபிக்கலாமா? என்னவானாலும் வார்த்தைக்கு புறம்பான எந்த துன்மார்க்க கிரியைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நல்ல ஆவிக்குரியவங்களதான் இருக்கிறாங்க,
குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வீட்டுல ஒரு கல்யாணம் வந்துட்டா போதும், எல்லா சங்கடம் எல்லா விதமான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சடங்காச்சாரங்களுக்கு உட்படுறாங்க. நல்லாதான் இருக்காங்க, மரணம் என்று வந்து விட்டால் மாமா முறை செய்யணும், மச்சாம் பண்ணணும். நான் சொல்றேன், மச்சான் உன்னை பரலோகத்துக்கு கூட்ட போக மாட்டான். மாமா ஒரு எல்லாம் 500 ரூபாய் மொழி எழுதிட்டு ஓரமா நிப்பான். இந்த ஆண்டவர் தாயின் கருவில் இருந்து உன எடுத்த ஆண்டவர், அவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தான், திருமணம் என்று வந்தால், மரணம் என்று வந்தால், ஏதாச்சும் ஒரு விசேஷம் என்று வந்தால், வீட்டு பிரதிஷ்ட கிரக பிரதிஷ்டம் வந்தா எல்லா சடங்காச்சாரங்கள் எல்லாம் உள்ள வந்துருது. நான் சொல்றேன், ஒரு நாளும் வேற எதையும் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்தை வேற எந்த விதமான துர்க்க கரும கிரியங்களுக்கு இடம் கொடாதீர்கள். தேவனை உயர்த்துங்கள், தேவனை மேலாக வையுங்கள். அவரை விட உங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த உலகத்தில் ஏதாகிலும் உண்டா? வேதனையோடு சொல்லுகிறேன், சில பேர்லாம் ஆச்சரியப்படுறேன், ரொம்ப நான் வெக்கப்படுறேன். விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடுறாங்க. விக்கிரக ஒரு ஒரு கிட்ட கேள்விப்பட்டேன், விக்கிரக கோயில்ல அவங்க வந்து அன்னதானம் வழங்குறாங்கன்னு பையன் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வராங்களாம். இவங்க போறதில்ல விக்கிரக கோயிலுக்கு, பையன் அனுப்பி அவன் தூக்கி எடுத்துன்னு போயிட்டு எங்க போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரான். விக்கிரக கோயில வந்து குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க, அது கூட ஜோமண்ட சாப்பிடுங்களாம். இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. கேளுங்கள், தேவனை கோபம் ஊட்டாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில சாபத்தை சம்பாதித்து விடாதீர்கள். உங்கள் தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களையோ சாபத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்நிய இடத்திலே திருமணம் முடித்து கொடுத்து அந்நிய பிள்ளைகளோடு உங்கள் குழந்தைகள் சம்பாஷணம் செய்ய வைத்து இன்னைக்கு பார்க்க கவர்ச்சியா இருக்கும், ஆசையா இருக்கும், அழகா இருக்கும், நாளைக்கு அந்த தலைமுறை சாபமாய் போய்விடக் கூடாது அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு நேராய் உங்கள் கைகளை உயர்த்துங்க. அந்நிய தேவனுக்கு நேராக ஒரு நாளும் நீங்க போயிடாத தேவ பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, தேவனால முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாயே. ஆனால் நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும் சரி, என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, என்ன நீ வெள்ள கொடுத்தனாலும் சரி, என்ன ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பேரில் பிரியமாயே இருக்க முடியாது. ஆண்டவர் உன் பேரில் பிரியமாவே இருக்க முடியாது. ஆண்டவர் உன் பேரில் பிரியமாய் வைக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நேராக நான் பிரியமுள்ள ஜீவியம் செய்யும்படி. மறைச்சி கைக்குள்ள, காலுக்குள்ள, இடுப்புக்குள்ள, கழுத்துக்குள்ள மாந்திரிச்சு கட்டினது, திரிச்சு கட்டினது, வேண்டாதது கட்டினதெல்லாம் இருந்தீங்கன்னா அறுத்து போட்டுருங்க. இன்றைக்கு மனம் திரும்பிடுங்க. திரும்பிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்க மேல இருப்பார். இல்லைன்னா தப்படுத்துக்காதீங்க. தேவையில்லாத பிசாசினுடைய தொந்தரவுகள் நிறைய வரும், பிசாசினுடைய போராட்டம் அதிகமா இருக்கும், வேதனைகள் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில, எல்லாம் இருக்கும் ஆனா சந்தோஷம் இருக்காது. ஏன்னா பிசாசு உங்கள் வாழ்வில் கிரியை செய்வதற்கு நீங்களே வழியை திறந்து கொடுக்கறீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து அசுத்தாவி புறப்பட்டு வெளியே போயிருமா? போயிட்டு சும்மா இருக்க, அதன் பார்த்துக்கிட்டே இருக்குமா? இடம் கொடுத்தால் இடம் பிடிக்க அவன் வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறவன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த வேண்டாத விக்கிரகங்களுக்கு அடுத்த விஷயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது நீங்க வழிவாசலை திறந்து கொடுக்கறீங்க பேயும் பிசாசும் உள்ள வந்து குடும்பம் நடத்துறதுக்கு. அப்புறம் நீங்க என்ன அதான் யோசுவா வந்து கதறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க தோத்துட்டுமே, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே கருத்து கேட்கிறாரு. என் கிட்ட ஏன்பா சொல்றேன், உன் வீட்டுல உன் குடும்பத்துல உன் பிள்ளைங்க கிட்ட அவங்க மறைச்சி சாப தீட்டானதை வச்சிருக்காங்க, அதை வெளியெடுத்து போட சொல்லு, என் பாதுகாப்பு உன் வீட்டுக்கு வரும். உடனே யோசுவா போய் வீட்டை கிளியர் பண்றான் பாருங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வந்தது. நான் சொல்றேன், பிள்ளைகளை ரொம்ப கவனிங்க, ரொம்ப கவனிங்க. பிள்ளைங்களை சொத்து சேர்த்து வைக்கிறதுல மட்டும் கவனமா இருக்காதிங்க, ஒழுக்கத்துல வளர்க்கணும்ன்றதுல கவனமா இருங்க. அவன் தொந்திய நிரப்புறதுலயே கவனமா இருக்காதீங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்படணுன்றதுல கவனமா இருங்க. ஏன்னா அதுதான் அவனுடைய எதிர்காலத்தை நல்லா மாற்றும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்வாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உருப்படியா குடும்பத்தை நடத்துவாங்க. அவங்க பிள்ளைகளை பெற்று தேசத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் திகழ்வாங்க. இப்ப அது விருப்பமா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம், ஆனால் சத்ரு உள்ளே வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் தேவனே அவர்கள் வாழ்வில் கிரியை செய்ய முடியாது.
இயேசு கிறிஸ்துவாலேயே அநேகருடைய வாழ்வில் அற்புதங்கள் செய்ய முடியவில்லையா? ஏன்? அவங்க ஆண்டவர் விசுவாசிக்கலையா? நான் சொல்றேன், நம்முடைய குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பங்களாய் மாறும்.